ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குஜராத்திற்கு சென்றுள்ளார். தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டால் ஆதரவளிப்பதாக ஓபிஎஸ் அறிவித்துள்ள நிலையில் அவரது இந்த குஜராத் பயணம் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. குஜராத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடன் பி எச் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக இரு அணிகளும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பினர் கூட்டணி கட்சிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். அதே வேளையில் பாஜக போட்டியிட விரும்பினால் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இருந்தாலும் பாஜக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. பாஜக தனியாக வேட்பாளரை நிறுத்துமா அல்லது ஆதரவு அளிக்குமா என்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இத்தகைய நிலையில்தான் ஓபிஎஸ் குஜராத் சென்றுள்ளார். அங்கு பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து இடைத்தேர்தலில் ஆதரவு கோர இருப்பதாக கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்க ஓபிஎஸ் செல்வதாக கூறப்பட்டது. பிரதான நோக்கம் பாஜக தலைவர்களை சந்திப்பதுதான் என கூறப்படுகிறது. இபிஎஸ் ஒரு பக்கம் தனது ஆதரவாளர்கள் மூலம் பாஜக மாநில தலைவரை சந்தித்து ஆதரவு கூறி வருகிறார். ஆனால் பாஜகவின் ஆதரவு ஓபிஎஸ் பக்கமே அதிகமாக இருப்பதால் இபிஎஸ் இந்த இடைத்தேர்தலில் தனித்து விடப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் அறிந்தவர்கள்.